சும்மா கொஞ்சம் தான் சாப்பிடுறோம். பின்ன
நிறைய பேர் க்ரீம் பிடிக்கும்னு கேள்விப்பட்டேன், ஆனா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சின்ன பசங்களுக்கு க்ரீம் பிடிக்கும், இங்க வந்து அப்படி ஆப்போசிட், யாருக்குமே க்ரீம் பிடிக்காது உங்களுக்கு. ஒரு இடத்துல டேஸ்ட் பைனாப்பிள் தெரியல, ஒண்ணுமே தெரியல, அங்க கண்ணே தெரியல, தெரியுது சூப்பரா இருக்கு. அடுத்த செக்ஷன் என்ன செக்ஷன்? அதுக்கு முன்னாடி வந்து எப்பவுமே நாங்க வந்து கொஞ்சம் நார்மல் கூல்ட்ரிங்க்ஸ் தான் சாப்பிடுவோம், ஆனா இந்த முறை வேணாம், வீட்டுல லெமன் யூஸ் பண்ணி பண்ணலாம், லெமன் ஜூஸ் குடிக்கலான்றதுக்காக சோடா மட்டும் வாங்கிட்டு வந்தோம், லெமன் சோடா குடிக்க போறோம். மொஜிட்டோ கிரியேட் பண்ண போறோம், ஏதோ ஏதோ போட்டு மொஜிட்டோ நல்லா தான் பாக்க முடியாது, கரெக்டா பேக் பண்ண சார். நீங்க நார்மல் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுல இருந்து கொஞ்சம் இந்த முறை டிஃபரெண்டா பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு உரிமையா மாதுளம் பழம் நமக்கு அதை கட் பண்ணி சாப்பிடலாம்னு இருந்தாலும் வந்து மாதுளம் பழம் எத்தனை பேருக்கு உங்களுக்கு அப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க, எங்களுக்கு வந்து அதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பண்ணுவோம், ஆனா ஜனனி வந்து பொறுமையா அதை அழகா எடுத்துட்டு வந்து கொடுப்பா எல்லாருக்கும். அரளி வச்ச மாதிரி ஓகே போலாம். புது வருஷத்தை புதுசு புதுசா ஸ்டார்ட் பண்ணுவோம், டிஃபரெண்டா ஸ்டார்ட் பண்ணுவோம். அடிக்குதுமா உன் பக்கத்துல நிக்கும் போது எனக்கு அந்த மாதிரி இருக்குது. அழகு நம்ம வீட்டு ராணி இஜுதான் Queen lemon soda Queen paradise கரடி என்னது அத அங்க வெச்சிட்டு போய் தண்ணி பண்ணுவாங்க. சாம்பியன் ஏ நம்ம குருக்கள எதுமே செய்யல அதுக்கே சாம்பியன் கன்ஃபெட்டி நம்ம ஏமா சாம்பியன் கன்ஃபெட்டி நாச்சே ஏ ஸ்பூன் ஒண்ணே தாங்க ஸ்பூன் அப்படியே குடிக்கணும் அதான் அது மட்டும்தான் தீ கலக்கிறது.
உப்பு போட்டுக்கணும், நரி போட்டி உப்பு கறிக்கணும், அப்புறம் சோடா ஊத்திக்கணும், அப்புறம் மின்ட் எல்லாம் போட்டு அந்த லெமன் ஸ்லைஸ் உள்ள போட்டு நல்லா கலந்துட்டோம்னா ஆனா சோடா குடிக்கவே மாட்டேன், என்னன்னா சுகர் போட்டு லெமன் போட்டு நல்லா கட்டஞ்சி ஸ்பூன்ல எடுக்கவும் மொத்த கேஸும் போயிடுச்சு. இதுல என்ன விஷயம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் நிறையவே தெரிஞ்சிருக்கும், சோ வாட்டர் வந்து கார்பன் டை ஆக்சைடு ஃபில் அப் பண்ணதுனால இது கார்பானிக் ஆசிடா மாறிடும். தண்ணியே கொட்டறோம் அதுலயே வாட்டரோட தான் நான் கேஸ் பிடிக்கிறாங்க. ஏற்கனவே அசிடிட்டி இருக்கிறவங்க சோடாலாம் குடிச்சிடாதீங்க, குடிச்சீங்க இன்னும் அசிடிட்டி அதிகமாகும். ஒவ்வொருத்தரும் ஒரு வீடியோ டிஸ்கஸ் பண்ண முடியாது
எங்களுக்குள்ளே வந்து நாங்க வருஷம் வருஷம் வந்து நியூ இயர் அன்னைக்கு வந்து அழகா கேக் எல்லாம் வெட்டிட்டு நம்ம எது இந்த வருஷம் வந்து என்னெல்லாம் பண்ணலாம்ன்றது வந்து எப்பவுமே பேசுவோம். அது வந்து எப்பவுமே நடக்கும். அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வந்து அதுக்கப்புறமா வந்து ஒரு சிலது வந்து நம்ம வந்து எப்பவுமே வந்து வீடியோல வந்து நான் காட்ட மாட்டேன். என்னதான் இருந்தாலும் ஒரு சிலதெல்லாம் நமக்கு வந்து உள்ளவேதான் இருக்கும், வெளியே எல்லாருக்கும் பகிர்ந்துக்க முடியாது. அந்த மாதிரி விஷயம் எல்லாம் வந்து மோஸ்ட்லி நான் சொல்ல மாட்டேன். அதால வந்து எது எது மறைஞ்சி இருந்தா நல்லதோ அதாவது மறைஞ்சி இருக்கணும். எது எது வெளியே ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணலாமோ அதெல்லாம் ஷேர் பண்ணோம். அதுதான் எங்களோட இது. பார்க்கலாம் இப்ப வந்து கிஃப்ட் செக்ஷன். கிஃப்ட்க்கு நம்ம போலாம். பசங்களுக்கு வந்து நியூ இயருக்கு வந்து நாம வந்து கிஃப்ட் தான் வாங்கி வச்சுக்கிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நான் எல்லாருக்கும் வந்து விஷ் பண்ணிக்கிறோம். நாங்க எல்லாரும் சேர்ந்து எங்க ஃபேமிலி சார்பா வந்து எல்லாத்துக்குமே ஹேப்பி நியூ இயர். எல்லாருமே வந்து சூப்பரா ஜாலியா சந்தோஷமா ஆரோக்கியமா வாழணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறோம். அதால வந்து எங்களையும் வந்து நீங்க கண்டிப்பா விஷ் பண்ணுங்க. எங்க பசங்களையும் எங்களையும் கண்டிப்பா நீங்க விஷ் பண்ணுங்க. எப்பவுமே வந்து அடுத்தவங்களோட விஷஸ் தான் வந்து நமக்கு வந்து ஒரு அரணா இருக்கும்னு நம்புறவங்க. அதாவது நீங்களும் கண்டிப்பா வந்து எங்களை விஷ் பண்ணுங்க. முக்கியமா பேரண்ட்ஸோட பிளெஸிங்ஸ். அதே மாதிரி எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் இன்னும் நாங்க வந்து இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணணும்னு நாங்க வந்து எதிர்பார்க்கறோம். கண்டிப்பா எல்லாருமே இதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு முன்னாடி என்னதான் நம்ம யூடியூப் இது பண்ணாலும் வந்து நான் ரொம்ப அது வந்து சிவியரா கொண்டு போல. ஏன்னா வந்து நிறைய ஃபேமிலி சின்ன பசங்க இருக்கிறதுனால வந்து நிறைய எனக்கு வந்து ப்ராப்ளம் வரும். ப்ராப்ளம் மீன்ஸ் வந்து ஏதாவது இவங்களுக்கு முடியாது வந்து வீடியோ எடுக்க முடியாத சூழ்நிலை நிறைய வரும். அதுல வந்து நான் கொஞ்சம் விட்டுருவேன். கொஞ்சம் ரொம்ப வந்து இதை நம்ம பண்ணியே ஆகணும்ன்ற ஒரு இது வந்து எனக்கு தாட் இன்னும் வராததான் இருந்துச்சு. ஆனா வந்து இந்த வருஷம் எப்படியாவது அடிக்கிறோம் தூக்குறோம்னு தான் நான் வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன். இதெல்லாம் வந்து உங்களோட ஷேர் பண்ணலான்றதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கிறேன். அதால வந்து கண்டிப்பா வந்து உண்மையாவே நீங்க வந்து எங்களை வந்து நீங்க மதிக்கிறீங்களோ இல்ல நேசிக்கிறீங்களோ எதா இருந்தாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எப்படியோ நான் வளர்ந்து காட்டுறேன் அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணி இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து விளையாட்டுத்தனமா தான் பண்ணிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு வந்து சிவியர் இல்ல. ஆனா வந்து இந்த வருஷம் வந்து அடிக்கிறேன் தூக்குறேன். எல்லாருடைய சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பா அதுதான் தேவை. எங்க வீடியோஸ் எல்லாம் வந்து பண்ணாம பாருங்க. அதுதான் எங்களுக்கு வந்து நீங்க குடுக்கற ஒரு மிகப்பெரிய. நீங்க பாக்க பாக்க வந்து நம்மளோட கண்டென்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். முடிஞ்ச வரையும் வந்து நான் வந்து முன்னாடி என்னோட வீடியோ பாக்குறதுக்கு இதுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து நம்ம வந்து இதுல வந்து நம்ம இன்ட்ரெஸ்டா நம்ம பண்ணி ஆகணும்ன்ற மாதிரி எனக்கு இப்போ ஒரு ஆசை இருக்குது. அதாலதான் வந்து நான் வந்து கரெக்டா குவாலிட்டியா குடுக்கணும் அப்படின்னு எய்ம் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். நம்ம உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப 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 வேல்யூபிள். ஆமா, நாம என்ன தப்பு பண்றோம்னு அப்பதான் தெரியும். பண்றங்கறது நீங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க வந்து நாங்க எங்க சைடுல இருந்து நாங்க வந்து இம்ப்ரூவ் பண்றோம். என்ன பண்ணனும்ன்றது நாங்க கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்றோம். மிஸ்டேக் பண்ணாலும் கமெண்ட் பண்ணுங்க, பண்ணனாலும் கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு பண்ணுங்க. அது இல்லாம பாசிட்டிவ் எந்த விதத்துல நம்ம வீடியோவை நீங்க எந்த விதத்துல நீ லைக் பண்ணி பாக்குறீங்க அப்படின்றது நீங்க சொன்னாலும் அதுவும் நாங்க இன்னும் இம்ப்ரூவ்மென்ட் பண்ணிட்டே மோட்டிவேஷன் வந்து நல்லா இருக்கும். செல்ஃபா நாங்க வந்து மோட்டிவேட் ஆயிடுவோம். மோட்டிவேட் இன்னும் கண்டென்ட்ஸ் வந்து இன்னும் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸ் எல்லாமே நாங்கள் எங்களால் ப்ரொவைட் பண்ண முடியும். அந்த கான்ஃபிடென்ஸ் எங்களுக்கு இருக்கு. கண்டிப்பாக நாங்கள் நல்லா பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. இந்த இயர் வந்து நாங்கள் ஒரு ஒரு மிகப்பெரிய அவங்க கோல் வந்து நாங்கள் வந்து முன்னாடியே பேசி இது பண்ணியாச்சு. இன்னைக்கு காலையிலே வந்து இதெல்லாம் வந்து அவங்க இது என்னதோ அதை நோக்கி போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நாங்கள் காலையிலே வந்து நம்ம எடுத்தாச்சு. அதில் வந்து அதை வந்து நம்ம போய் அடையிறோமா இல்லையான்றது தான் இந்த வருஷத்தோட ஓட்டம் எங்களுக்கு. பாக்கலாம் எந்த அளவுக்கு வெற்றி அடையிறோம் எந்த அளவுக்கு இருக்குது. நான் வந்து எப்பவுமே வந்து பாசிட்டிவா தான் எதுவுமே வந்து எடுத்துட்டு போவேன். இப்படி ஆயிடுச்சுன்னா அப்படின்னு பயந்தம்னாலே போச்சு. கண்டிப்பா வந்து அது எல்லாருக்குமே வேணும்.
நடக்குது நடக்கலன்றது வேற, ஆனா வந்து நம்ம பாசிட்டிவாவே நினைச்சிட்டோம்னா கண்டிப்பா நம்ம நடக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பா ஆகும். சோ நீங்க உங்களோட சப்போர்ட் இருந்ததுன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எங்களுக்கு வந்து வீடியோவோட மோட்டிவ் இன்டென்ஷன் என்னன்னா ஃபேமிலி பாண்டிங்ஸ் இம்ப்ரூவைஸ் பண்ணோம். எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த சிச்சுவேஷன்ல நிறைய பேர், எங்களுக்கு தெரிஞ்சவங்கள நிறைய பேர் ஆளுக்கு ஒரு பக்கம் ஒருத்தவங்க வேலைக்கு போறாங்கன்றதுனால இப்ப பசங்க அப்பா அம்மா விட்டு பசங்க பிரிஞ்சு போறாங்க. ஹாஸ்டல்ல இருக்க மாதிரியோ இல்ல அந்த மாதிரி சூழ்நிலை தான் நிறைய இருக்கு இப்போ. இல்ல வேலைக்கு போறவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத சூழ்நிலை, அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில நம்ம ஃபேமிலி மாட்டி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான மோட்டிவேஷன் கூட நீங்க எடுத்துக்கலாம் எங்க கிட்ட இருந்து. மோஸ்ட்லி நாங்க அதை தான் உங்களுக்கு கன்வே பண்ண விரும்புறோம். சில பேர் வந்து இவங்க ரொம்ப ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்க அப்படிலாம் கூட சொல்லியிருக்காங்க. பட் எங்களோட இன்டென்ஷன் என்னன்னா பாண்டிங்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். இருக்கிற டைம்ல நம்மளோட சர்க்கிள் எப்படி ஹாப்பியா வச்சுக்க முடியுமோ அந்த மாதிரி நம்ம இருக்கணும். அதுதான் எங்களோட இன்டென்ஷன். நாங்க வீடியோ போடுறதுக்கு ஆகட்டும் எல்லாத்துக்குமே அதுதான் இன்டென்ஷன். நாங்க பொதுவாக வீட்டுல இப்ப காமிக்கிறதோடவே நாங்க வீட்டுல இன்னும் ரொம்ப ரொம்ப இவ்வளவுதான். எப்பவுமே வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் நாங்க எப்படின்னு. பயங்கரமா ரொம்ப க்ளோஸா இப்படிதான் இல்ல, ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். ஒரு அப்பா ஸ்தானம் ஒரு அம்மா ஸ்தானம் அப்படின்லாம் இங்க எதுவுமே இருக்காது. இவன் எனக்கு அட்வைஸ் பண்ணலாம், நான் அவங்களுக்கு ஏதாவது பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். தவிர வந்து இவன் நீ சின்ன பையன் நீ கம்மன்ற அப்படின்ற மாதிரி இவங்க ஏதாவது தப்பு பண்ணா நாங்க அதையும் கேட்போம். அந்த அளவுக்கும் எங்களுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. ஒன்னு இல்ல இதை பண்ணாத அப்படி பண்ணாதன்னு எங்களுக்கு தெரிஞ்சது நாங்களே நாங்க அட்வைஸ் நாங்க பண்ணுவோம். எங்களுக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு பாண்டிங்னா போ இன்னும் அலர்ட் பண்ணுவோம். அதெல்லாம் காமிக்க முடியாது, ரொம்ப கொடூரமா இருக்கும்ன்றதுனால நாங்க எந்தெல்லாம் காமிக்கிறோமோ அந்த மாதிரி காமிக்கிறோம். தெரிஞ்சவங்களே அந்த மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க எங்களை ரொம்ப அலப்புறம் பண்றாங்க இது பண்றாங்க தெரியுது. அந்த மாதிரி எங்களை சுத்தி இருக்கவங்க அந்த மாதிரி இருக்காங்க நினைக்கிறவங்க இருக்காங்க. அதுதான் இதுல நாங்க ஒரு விதத்துல நாங்க செலிப்ரேட் பண்றதாட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்றதுதான். சில பேருக்கு எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமான்றது கூட நிறைய பேருக்கு வந்து நாலேஜ் இல்லாம இருக்கலாம். அவங்க எல்லாம் இப்ப நம்ம வீடியோ பார்க்கும் போது இப்படி எல்லாம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இப்படி எல்லாம் பண்ணனாலன்னு அவங்க ஒரு ஐடியா இல்லாத ஏதோ ஒண்ணு நம்ம வேலை இது அதுன்னு ஓட்டம். இந்த காலத்துல வந்து பயங்கர ஓட்டம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. இருக்கிற நேரத்துல அந்த கொஞ்ச நேரத்துல ரெண்டு பேருமே வேலையில கூட இருக்கலாம். ஆனா வந்து இருக்கிற நேரத்துல நம்ம பசங்களோட நம்ம ஃபேமிலியோட நம்ம கொஞ்சம் கொஞ்சம் டைம் கூட எப்படி எல்லாம் செலவு பண்ணலாம்ன்றதுதான் வந்து எங்களுக்கு ஒரு ஐடியான்றதுனாலதான் அந்த ஐடியா வச்சு நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஒரு இந்த மாதிரி கூட பண்ணலாமா அப்படின்னு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம் தான். அதுதான் எங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட். நீங்க அதான் வந்து நீயா நானான்றது வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், உங்க யாருக்குமே வேணாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வாழ்க்கையே நரகமாயிடும். அதில் வந்து நம்மளால எந்த அளவுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு புரிஞ்சிட்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒருத்தர் ஒருத்தர் நம்ம லவ் பண்ணணும், அதுதான் இங்க வந்து முக்கியமான விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம செக்ஷன் போலாம். கிஃப்ட் செக்ஷன். கிஃப்ட் இது வந்து கௌசிக்கு, இது வந்து கௌசிக்கு பேண்ட் டி-ஷர்ட். இது வந்து அழகா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த மாடிக்கெல்லாம் அழகா வந்து போட்டு போலாம் குளிரா இருக்கும் போது. ரொம்ப கியூட்டா இருந்துச்சு பார்க்க, அதனால இது வாங்கணும். வெளியே போனா வந்து இந்த சீசன்ல வந்து டக்கு டக்குன்னு தும்மல் வருது, அலர்ஜி டக்குன்னு அலர்ஜி ஆகும். அதால வந்து
இதே மாதிரி ஷூ வந்து அவ பார்த்தா அவளுக்கு வந்து கரெக்டான சைஸ் கிடைக்கல. இப்ப வந்து நாங்க வந்து பொங்கல் பர்ச்சேஸ் போனோம், அது வந்து நான் இன்னும் வீடியோ எடுக்கல நானு, அப்புறம் வந்து அப்லோட் பண்றோம். நேற்றுக்கு சாட்டர்டே வந்து நாங்க போயிட்டு வந்தோம், ஆனா வந்து அங்க வீடியோ எடுக்கல. என்னென்ன வாங்கணும்ன்றது வந்து அதுக்கப்புறம் வந்து போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவளுக்கு வந்து அந்த பொங்கல் பர்ச்சேஸ் போகும்போது சூப்பரா இந்த ஒரு ஷூ தான் இருந்துச்சு, ஆனா அவளோட சைஸுக்கு இருந்தது, அதுதான் பெருசு. அதுக்கடுத்து வந்து மெயினா வந்து குட்டீஸ் வந்தோம்னா வந்து மெயினா வந்து சாக்லேட் தான். ஆனா வந்து நம்ம பசங்களுக்கு ரொம்ப சாக்லேட் தான் கொடுக்க மாட்டோம், அவங்க வந்து ரொம்ப விரும்பி எல்லாம் சாப்பிட மாட்டாங்க, சும்மா டேஸ்ட் பார்ப்பாங்க அவ்வளவுதான். தவிர ரொம்ப அப்படியே வச்சு அழுத்துறதுதான் இல்ல. அதெல்லாம் வந்து மஞ்சி சின்ன சின்ன சாக்லேட் எல்லாம் இருக்குது, கிஃப்ட் பேக்கேஜிங் தான். ஆமா இது வந்து மூணு பேருக்கு மேடம். ஏ அதுக்கப்புறம் உடனே குடுத்துட்டோம்னா அதான் வந்து இன்னைக்குதான் கண்ணு அவங்க காட்டுறோம், இப்பதான் எடுத்துட்டு வந்து வச்சோம். மீதி எல்லாத்தையும் தூரமணில அப்படியே இது எடுத்துக்கலாம். கையெல்லாம் சிக்கனா அது கவர்ல போட்டு அதுக்கப்புறமாதான் ஜனனியோட சரி இது அவளுக்கு சரியா இருக்கும், அப்புறம் அது பேருதான் அவளுக்கு எனக்கு அதெல்லாம் சும்மா ஷோக் ஆக மாட்டேன். இப்ப போட்டிருக்க ட்ரெஸ் இது அவளுக்கு அவளுக்கு எடுத்த ட்ரெஸ் எல்லா வீட்லயுமே இருக்கிறேன், உங்க வீட்லயும் இருக்காது தெரியுது அவங்களுக்கு. எல்லா வீட்லயுமே வந்து அக்கா தங்கச்சிங்கன்னு இருந்தாங்கன்னா அதுவும் ஒரே ஒரு குறிப்பிட்ட சின்ன
சின்ன டிஃப்ரெண்ட் ஏஜ்ல இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா மாத்தி மாத்தி தான் போடுவாங்க. எல்லாரும் இப்படி நடத்துறதா, அதே மாதிரி ஸ்லிப்பர் ஷூஸ் எல்லாமே எல்லாமே மாத்தி மாத்தி. கொஞ்ச நாளைக்கு ரொம்ப ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இவளுக்கு அவளுக்கு வந்து மேட்ச் ஆகாது, இவளுக்கு அவளுக்கு செட் ஆகாது. இப்ப அவளும் அவ ஹைட்டுக்கு வந்துட்டதுனால வந்து ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி எதனால போட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது இது வந்து சாயது டர்டில் நெக் பீஸ், இது இந்த பக்கம் இது வந்து சாயோட ட்ரெஸ். இந்த மாதிரி வந்து அவனுக்கு பிடிக்காது ஆக்சுவலா. சரி ஒண்ணு போட்டு பாக்கட்டோங்கிறதுனால நான் தான் எடுத்தேன். நாங்க ரெண்டு பேருமோ அந்த மாதிரி வச்சிருக்கோம், அவங்க ஒரே மாதிரி வெளிய போனாங்கன்னா போட்டுக்குவாங்க, இவங்க இருக்க மாட்டேங்குது, இந்த மாடல் பிடிக்க மாட்டேங்குது. சரி ஒண்ணு எடுத்து பழகி பாப்போம் அப்படின்னு எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து சாய்க்கு வந்து சப்பல், இதுக்கு முன்னாடி சப்பல் தான் கிறிஸ்துமஸ்க்கும், இது வந்து வேற கலர். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாச்சு. வேற என்ன பண்ண போறீங்க? கொஞ்ச நேரத்திலே தூங்கிடுவான். வேணா தூங்கிடுவான், வேணே தான் நான் வேணா நான் முடிச்சு நிற்பேன். தூங்கிடுவா. ஆனா இப்ப இப்ப ரொம்ப கொஞ்சம் முழிச்சுட்டு இருக்குது. முன்னாடி எல்லாம் சின்ன வயசுல சாய் மாதிரி இருக்கும் போதெல்லாம் எப்படின்னா வந்து படிச்சுட்டே இருந்தாலும் அப்படியே படுத்து அப்படியே தூங்கிடுவா புக்கு மேலே, அந்த மாதிரி இருந்தா. இப்ப இப்ப கொஞ்சம் முடிக்கிற வரைக்கும் நானே இதுக்கும் படுத்து தூங்குந்தேன். நைன்த்ல இருந்து ஆரம்பிச்சு டுவெல்த் வரைக்கும் நானே இதுக்கும் பெட்ல படுத்து படிச்சுட்டே பொங்கல் பர்ச்சேஸ் முடிச்சாச்சு நாங்க. பசங்களுக்கு எல்லாம் நல்ல டிரெஸ் சூப்பரா எடுத்தாச்சு, எனக்கு சாரி எடுத்தாச்சு, எல்லாமே எடுத்தாச்சு. பாத்து பாத்து வெறுத்து போயிருக்கிறோம். கண்டிப்பா இருக்காது, நம்ம குழந்தைங்க நம்மளும் என்னைக்கும் இருக்கிற வரையும் அவங்களுக்கு செய்யலாம், அவங்க நமக்கு உரிமை நமக்கும் அவங்க செய்யலாம், அந்த மாதிரிதானே தவிர அவங்க கிட்ட வாங்க கூடாது. இவங்க கிட்ட நம்ம பெரிய ஈகோ, நம்ம தான் பெரிய பருப்பு, அதெல்லாம் வந்து என்னைக்கும் இருக்காது. எங்களுக்கு எல்லாம் அதுக்கு உண்டான பாடம் எல்லாம் வந்து எப்பயோ கிடைச்சிருச்சு, அதால வந்து நாங்க அந்த மாதிரி ஈகோ பாக்குற மாதிரி இல்ல எங்க வாழ்க்கையில. நம்மளால முடியலையா பசங்க கிட்ட, வேற யார், நம்ம பசங்க தானே, அதே மாதிரி அவங்களால முடியலையா நம்ம கிட்ட, அவ்வளவுதான். பாச போராட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு. நான் வந்து உண்மையே சொல்ல போனா வந்து அது ஒரு அனிமல் பாசம். உண்மையை உடைக்கணும்னா வந்து சொல்லிடலாமா கௌசி?
நாங்க வந்து ரொம்ப வந்து பாசத்துக்காக ஏங்குறவங்க தான், என் பசங்களாகட்டும் நாங்களாகட்டும் எல்லாருமே. இந்த யூடியூப் மூலமா எத்தனை பேருக்கு எங்களுக்கு வந்து எத்தனை பேரோட லிங்க்கு ஒரு பாசம் கிடைக்குதுன்றதுக்காகவே நான் யூடியூப் ஓபன் பண்ணது. ஆனா வந்து அது கொஞ்சம் கேர்லெஸ்ஸா விளையாடுத்தனமா தான் இதுவரையும் ஓட்டிட்டு இருந்தேன். எங்களுக்கு வந்து இதுல மணி மைண்டட் அப்படின்றது வந்து எதிர்பார்க்கறது சத்தியமான உண்மை அதுதான். நம்மளுக்கும் பாசம் கட்டுறதுக்கு ஆளுங்க இருப்பாங்களா வருவாங்களா, நமக்குன்ற ஆளுங்க இருப்பாங்களான்றதுதான் நிஜமே. அதில் வந்து அதுக்காகவே நான் யூடியூப் ஓப்பன் பண்ணேன். உண்மையாக இந்த வருஷம் போகிற பண்ணைக்கு நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். உண்மையாகவே அதுதான் உண்மை. நாலு பேர்னாலும் அதில் நமக்குன்னு இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஆசை தான் எனக்கு. அதில் வந்து உங்களோட சப்போர்ட்டுன்றத விட உங்களோட பாசத்தை மட்டும்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இதில் நான் சம்பாதிக்கணும், இது பண்ணணும், இதில் சம்பாதிச்சு தான் நம்ம சாப்பிடணும்லாம் கண்டிப்பாக கிடையாது. எனக்கு வந்து நாலு பேர் நம்ம ரொம்ப நம்மளை நமக்குன்னு ஒரு நேசிக்கிறவங்க கிடைக்க மாட்டாங்களான்ற ஒரு ஆதங்கம் நிறைய இருக்குது எங்களுக்கு. அதால தான் நியூ இயர் பட்டாச்சு இது வந்து நான் வந்து மனசுக்குள்ளவே எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லி இருக்கிறேன் எத்தனை பேர் எங்களை நீங்க விரும்புறீங்கன்னு இன்னுமே பாக்குறோம் நாங்க. கமெண்ட் பண்ணுங்க, நீங்க விரும்புறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணாதான் எங்களுக்கு வந்து நீங்க என்ன வந்து சொல்றீங்கன்றது தெரியும். அவதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தெரிஞ்சிருக்கோம் உங்ககிட்ட நாங்க எதிர்பார்க்கறது பாசம் மட்டும்தான். ஏதா இப்ப நம்ம மணி மைண்டட் அப்படின்ற பட்சத்துல அது நம்ம ஒரே வருஷத்துல எப்படியா திருப்பி நம்ம மானிட்டைஸ் பண்ணிடணும் அப்படின்றமா இருந்தேன்னா நான் எப்பயோ இதுதான் வேலை இதுதான் எப்பயோ இறங்கியிருப்பேன். இந்த நான் இவ்வளவுதான் கேர்லெஸ்ஸா இருக்கும் போதே உங்களுக்கு தெரியும் வந்து எனக்கு வந்து மணி மைண்ட் கிடையாது. இது ஒன்றும் நினைச்சிட்டு தான் நான் வந்து ஓப்பன் பண்ணது இன்னைக்கு வரையும் ஓடிட்டு இருக்கிறதும். எனக்குன்றது ஒரு சிலர்லாம் வந்து கண்டிப்பா கமெண்ட் பண்றாங்க, நல்லா இது பண்றாங்க, எப்பவுமே வந்து நம்மளை ஃபாலோ பண்றவங்க. மேர்லின் வந்து ரொம்ப காசி ஃப்ரெண்டு, எல்லா வீடியோவும் பாப்பா பார்த்த செகண்டே வந்து உடனே கமெண்ட் பண்ணுவா. எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவ பார்த்து வேலை செய்யறா அவ அந்த இதுலயும் வந்து நமக்காக டைம் இது பண்ணி நம்ம வீடியோ பார்த்துட்டு நமக்கு கமெண்ட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன சந்தோஷமான விஷயம்னா இது என்னோட ஃப்ரெண்டு அவளுக்கு இருக்க இன்ட்ரெஸ்ட் கூட எங்களுக்கு க்ளோஸ் ஆன இப்ப நிறைய பேருக்கு கிட்ட அந்த இன்ட்ரெஸ்ட் இல்ல. பார்த்தாலும் சொல்ல கூட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குது இல்லன்றது கூட சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க, சொல்றவங்களும் இருக்கிறாங்க, சுத்தமா இல்லாதவங்களும் இல்ல. இருந்தாலும் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு சொல்றது வீடியோ பத்தி கூட பேச மாட்டாங்க. அந்த மாதிரி ஆளுங்கதான் சுத்தி இருக்கிறாங்க நிறைய, அதுதான் இருக்குது. அப்புறம் வந்து அரக்கணம் பவித்ரா அவங்க தொடர்ந்து பண்ணுவாங்க. பீகாபு கண்டிப்பா உங்களை மறக்கவே மாட்டாங்க. நீங்க என்னை விட சின்னவங்களா பெரிய அக்கா தான் சொல்றீங்க, அதால வந்து சின்னவங்களாதான் இருப்பீங்க. உங்களை நேரவே பாக்கணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் கூட ரொம்ப நாளா இருக்குது எனக்கு. கண்டிப்பா மறக்க மாட்டேன். ஒரு இது வந்து எத்தனை மெனக்கட்டு நீங்க கமெண்ட் போடுறது, இவங்க வந்து கிண்டலே பண்ணுவாங்க என்னமா இவ்வளவுதான் பண்றாங்கன்னு. இல்ல இல்ல நான் அந்த வீடியோ போட்டுட்டா கூட அவங்களை மிஸ் பண்ணுவேன்ற மாதிரி நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து உங்களை ரொம்ப நான் மனசுல வச்சிருக்கேன். பவித்ரா சிஸ்டர் அப்படின்றவங்க பவித்ரா பண்றாங்க நிறைய, அவங்களாம் வந்து அரக்கணம் பவித்ரா வந்து அவங்களாம் வந்து அவங்க ஏதாவது கமெண்ட் பண்ணலனாலே என்னடா அப்படின்னு இருப்பேன். அந்த மாதிரி நம்மளை பார்த்துட்டே இருக்கிறாங்க அப்படிங்கறது இருக்கும்ல நமக்கு. ரெண்டு மூணு வீட்டை ஏதாவது பண்ணலன்னா வந்து என்னடா பண்றாங்க அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோ அப்படி ஓடும் எனக்கு உடனே. சடனா பண்ணிட்டாங்களாப்பா நல்லா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளவங்களும் இருக்குது. எனக்கு வந்து இன்னும் நிறைய பாசு, நான் பணத்தை கேட்கல, இன்னும் நிறைய வேணும்னு பாசத்தை தான் கேட்கிறேன். இன்னும் நிறைய வேணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான், வேற ஒண்ணுமே இல்லை என்கிட்ட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூ இயர் வந்து எங்களுக்கு வந்து செம்ம ஜாலியா போச்சு. உங்களுக்கு எல்லாம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் கண்டிப்பா சந்தோஷமா எல்லாருமே இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்தாருக்கு அவசியப்பா. ஆனால் வந்து அதெல்லாம் வந்து இந்நேரத்துக்கு சாப்பிட்டா ஏற்கனவே வந்து சோடா போயிருக்குது, பயமாக தான் இருக்குது.
ரொம்ப வந்து நம்ம வீட்டு சுத்தி வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல வந்து கொஞ்சம் நல்ல பெரிய தெப்ப குளம், தண்ணி நிறைய இருக்குது. அது இல்லாம வந்து மலை செடிங்க எல்லாம் இருக்கிறதுனால வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்குது. அதெல்லாம் வந்து ஸ்வீட்லாம் வந்து நம்ம காலையில சாப்பிடலாம் அப்படின்ட்டு நான் வீட்லயும் வந்து ஒரு சிலதெல்லாம் வந்து நாளைக்கு வந்து சூப்பரா உங்களுக்கு கண்டிப்பா அடுத்த கண்டென்ட் வந்து செம்மையா இருக்கும். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோன்றது அடுத்த வீடியோவில் பாருங்க, கண்டிப்பா வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும். அது எங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்குது நாளைக்கு என்னெல்லாம் பண்ண போறோம். ஏன்னா வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து இதெல்லாம் பண்ணலாம்னு ஐடியா பண்ணி வச்சிருக்கோம், எப்படிலாம் போவோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது எங்களுக்கு. அதனால வந்து உங்களுக்கும் கண்டிப்பா இருக்கும் நான் நம்புறேன். பாருங்க அடுத்த வீடியோவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வந்து எல்லாருமா சந்தோஷமா இருங்க. அடுத்த வீடியோ இப்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களோட பாசத்தை எதிர்பார்க்கும் உங்களோட பரிமளம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல பாக்கலாம். பாய் பாய்ங்க.